எல்லாம் வல்ல இறைவனை என் மனமுடிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சிவராத்திரி. சிவராத்திரியினுடைய மகிமை என்ன? சிவராத்திரி அப்படிங்கிறது எதற்காக நம்மளை வந்து அனுசரிக்கிறோம்? இதை வந்து நம்ம வந்து ஈஸ்வரனுடைய வழிபாட்டு நாளாகவும், மாசி மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் வந்து அதை அனுஷ்டிக்கிறதும் ஒரு ஆன்மீக ரீதியாக நம்ம செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. அதை தாண்டி சயின்டிஃபிக்கலாக என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, லூமினிபர் சீத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்ட சக்தி அப்படிங்கிறது தான் மகா சிவராத்திரி. அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு அந்த சக்தி, அந்த ஈத்தர் சக்தி அப்படிங்கிறது பூமியில் நேரடியாக வந்து இறங்கக்கூடியது. அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நாம் நம்மளுடைய முதுகை நேராக வைத்து இறைவனை நினைத்து நாம் தியானம் செய்தோம் என்றால், இறைவனை நினைத்து உங்களுடைய கோரிக்கைகளையும் உங்களுடைய எண்ணங்களையும் நீங்கள் ஒரு சேர வச்சிங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு அந்த சக்திகள் வந்து அதீதமாக கிடைக்கும். ஏன்னா அறிவியல் பூர்வமான ஒரு ஆதாரம் அப்படிங்கிறது அந்த ஈத்தர் சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி இந்த உலகம் முழுவதும், அண்டவெளி முழுவதும் அன்னைக்கு நிறைஞ்சிருக்கும். அதே போல் பூமியை நோக்கி ஒவ்வொரு வினாடியும் அது வந்து வந்துக்கிட்டே இருக்கும். பூமியை சூரியன் வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கலாக நமக்கு சொல்லப்பட்ட ஒன்று. இதில் இரண்டு நீள்வட்ட பாதை இருக்குது. ஒன்று சிறிய நீள்வட்ட பாதை, மற்றொன்று பெரிய நீள்வட்ட பாதை. பூமியை பெரிய நீள்வட்ட பாதையிலிருந்து சிறிய நீள்வட்ட பாதிக்கு மாறு நேரம்தான் இந்த மகா சிவராத்திரி. அந்த பெரிய நீள்வட்டத்து சிறிய நீள்வட்டத்திற்கான பயணம் செய்யக்கூடிய நேரம் அப்படிங்கிறது தான் சிவராத்திரி நேரம். அதே போல் ஈத்தர் சக்தி எப்போதும் பார்த்திங்கன்னா பூமிக்கு வந்து கொண்டே இருக்கும். அது எப்பயுமே வந்து வந்துக்கிட்டே இருக்க ஒரு ஈத்தர் சக்தி அது. ஆனால் வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வரும் நாள்லையும், ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சிவராத்திரி அன்னைக்கும் ஈத்தர் சக்தியினுடைய தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு வருடத்தில் அதுவும் ஒரு முறை வரக்கூடிய அந்த மாசி மாதம் சிவராத்திரி அன்னைக்கு அளவுக்கு அதிகமாக ஈத்தர் சக்தி வருகிறது. இது வந்து இந்த சக்திக்கு நிகர் வேறு எந்த மதத்துலேயோ எந்த விஷயத்துலேயோ வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அவங்கவுங்களுடைய நம்பிக்கையை சார்ந்த விஷயம். இந்த ஈத்தர் சக்தி தான் சிவனாக நாம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கருதி சிவராத்திரி அப்படிங்கிறத சொன்னாங்க. இந்த ஈத்தர் சக்தி இரண்டு விதமான தன்மையில் வந்து பூமிக்கு நோக்கி வரும்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது ஒன்றும், இன்னொன்று ஃபால் அப்படிங்கிறது. அதாவது ஸ்ப்ரிங் சக்தி வந்து அதிகமான பால், ஸ்ப்ரிங் சக்தி வந்து அதிகமாக இருக்கும், பால் சக்தி வந்து குறைவாக இருக்கும். மாசி மாதம் சிவராத்திரி அன்னைக்கு ஈத்தர் அன்னைக்கு ஸ்ப்ரிங் சக்தியினுடைய தன்மை அப்படிங்கிறது ஒரு அதீதமான சக்தி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகரும். பூமி வந்து பூமி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுற்று கொண்டிருக்கிற நேரம் இந்த நாளில் அந்த ஈத்தர் சக்தியை வந்து நாம் அடையணும், நாம் செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த சக்தியை வந்து நாம் ஒரு நம்மளோட முன்னோர்கள் ஒரு வழிபாட்டு நேரமாக நமக்கு வச்சாங்க. அதே போல் நம்மளுடைய அதே சமயம் பார்த்திங்கன்னா 108 கோண மாற்றத்தில் ஆவணி மாதத்துலேயும் இந்த ஈத்தர் சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கலாக சொல்லக்கூடிய ஒன்று. அதாவது பூமி சுற்றி நகரும் அதே திசையில் ஈத்தர் சக்தியும் பின்தொடர்ந்தே வர்றதுனால அதனுடைய சக்திகள் வந்து அதீதமாக செயல்படாது. ஒரு ரொம்ப எக்ஸாக்டாக சொல்லப்போனால் ஈத்தர் சக்தி 24 மணி நேரமும் பூமியை நோக்கி ஒரு சைக்கிள் வேகத்தில் வரக்கூடிய ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய சிவராத்திரியில் ஒரு புல்லட் வேகத்தில் வருதுன்னு வைங்க, தினமும் இருக்குது, அது சைக்கிள் வேகத்தில் இருக்குது. ஆனால் மாதம் மாதம் வரக்கூடிய அந்த ஈத்தர் சக்தி புல்லட் வேகத்தில் இருக்குது. ஆவணி மாதம், ஆடி மாதம் கார் வேகத்தில் வரும்னு சொல்லுவாங்க. மாசி மாதத்தில் மட்டும்தான் ராக்கெட் வேகத்தில் வரக்கூடிய சக்தியாக இருக்கும். மகா சிவராத்திரி அன்னைக்கு பூமி, நிலா, சூரியன் அது மூன்றுமே நேர்கோட்டில் இருக்கும் என்பது நம்ம சொல்லக்கூடிய குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்தியாவில் நடு இரவு சரியாக சொல்லப்போனோம் அப்படின்னா 12:15 12:45 வரைக்கும் உச்சகட்டமான சக்தி கிடைக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறத வந்து கணக்கிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து மாறும். இந்த லூமினிபர்ஸ் ஈத்தர் சக்தி பல மாதங்களில் பல மார்க்கங்களில் இறைவனாக கடவுள், பிரம்மாண்டம், இறைவனுடைய துகள்கள், ஆற்றல்கள், பேரறிவு, பிரபஞ்சம், பரமாத்மா, இப்படி நம்மளுடைய பல பேர்களாக நம்ம வந்து சொல்லக்கூடியது. அதனால தான் பரமாத்மான்னு சொல்லக்கூடிய பரமனை வந்து இந்த நாளுக்குள்ள அதிபதியாக நம்ம வந்து வழிபட ஆரம்பிச்சா நடுநிசையில வந்து அதற்கான வழிபாட்டு முறைகளை வந்து சொல்லப்படுத்தோம். இதற்கு நீங்க ஆதாரம் என்ன அப்படின்னா, கிமு 4th century அரிஸ்டாட்டில் பலவிதமான கண்டுபிடிப்புகளை இதன் மூலமாக சொல்லியிருக்காரு. 17th century ஐசக் நியூட்டன், ஐன்ஸ்டீன், அகஸ்டின் போன்ற பல விஞ்ஞானிகள் இதை பற்றி வேறு வேறு பேரில் சொல்லியிருக்காங்க.
அதை வந்து இந்து மதம் வந்து எப்படி சொல்லுது அப்படின்னா, மகாசிவராத்திரி அன்னைக்கு தூங்காமல் முதுகை நேராக வைத்து விழித்திருந்து தியானம் செய்வது, மற்றவர்களை புறம் பேசாமல் மற்றவர்களை பற்றி அவதூறு பேசாமல் அதை வந்து செஞ்சாங்க அப்படின்னா, ஈத்தர் சக்தி உங்களுடைய உச்சன் தலையில் அந்த சகசிராம சக்கரத்தின் வழியாக பீனியர் கிளாண்ட் வழியாக ஆனந்த சுரப்பி என்ற ஆனந்தமாக இருக்கக்கூடிய உங்களுடைய உடம்பில் சுரப்பியாக வந்து அந்த மூளையை வந்து பலவிதமான ஹார்மோன்களை சுரக்க செய்யும். இந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்களே உங்களை வாழ்த்திக் கொள்வது, செல்ஃப் பிளஸிங் சொல்லக்கூடிய உங்களுக்கு நீங்களே ஆசீர்வாதம் செய்து கொண்டீங்களா, இதன் மூலம் உங்களுடைய கெட்டுப்போன டிஎன்ஏ பதிவுகள், கர்மாக்கள், நீங்கள் செய்த பாவங்கள் இதையெல்லாம் அழியக்கூடிய தன்மையாக வரும். மகா சிவராத்திரி அன்னைக்கு பகலில் சக்தி இருக்குமா அப்படின்னா, மகா சிவராத்திரி பகலில் வந்து சூரியன் வெளிப்படுறதுனால ஈத்தர் சக்தியினுடைய தன்மை குறைவாகத்தானே இருக்கும். அதனால தான் இரவு நேரங்களில் அந்த ஈத்தர் சக்தியினுடைய தன்மை அதிகமாக இருக்கும். அதே போல் மெட்டோலின்கிற திரவம் வந்து இரவு 9 மணிக்கு மேலே தான் நம்மளுடைய உடம்பில் சுரக்கும். அதனால் இரவு இதை செய்வது ரொம்ப ரொம்ப உத்தமம். காலை 2 மணிக்கு தான் நம்மளை வந்து பிரபஞ்சத்தோடு இந்த இறைவனோடு நாம் நெருக்கமாக இருக்கக்கூடியது. இரவு 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அதீதமான சக்தி இருக்கக்கூடிய நாள் அந்த சக்தி அன்னைக்கு. அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டுமென்றால், உங்களுக்கு உணர வேண்டுமென்றால், இந்த இறை சக்தியை நீங்கள் உணர வேண்டுமென்றால் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். இறை தியானத்தோடு இருங்கள். தேவையில்லாத பேச்சுக்களும் தேவையில்லாத செயல்களும் ஈடுபடாமல் நீங்கள் மிக நேர்த்தியாக இருந்தால் இந்த ஈத்தர் சக்தியினுடைய தன்மையை நீங்கள் அதீதமாக உணரலாம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில்.